ஒரு பிரச்சனையை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் இந்த பிரச்சனை விட மிக மோசமான பிரச்சனையாக சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே இருக்கின்றது டபிள்யூஹெச்ஓ நமக்கெல்லாம் தெரியும் உலக சுகாதார மையம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செப்டம்பர் மாதத்தில் அது என்னென்னா மேஜர் ஹெல்த் இஷ்யூவில் மேஜர் ஹெல்த் ப்ராப்ளமில் சூசைடும் முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குது தற்கொலையும் முக்கியமான இடத்தை பிடித்திருக்கின்றது என்பது அவங்களுடைய அறிக்கை ஒரு வருஷத்துக்கு எட்டு லட்சம் பேர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் நாற்பது செகண்டுக்கு ஒருவர் தற்கொலை செய்து இறந்து போய்விடுகிறார் இன்னைக்கு வந்துட்டு எழுபத்தி ஒம்பது விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மக்களில் லோவர் மிடில் கிளாஸ் பீப்புள் அதாவது ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் நடுத்தரமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை நமக்கு சொல்கின்றது இது உண்மையிலேயே மிக அதிர்ச்சியான ஒரு அறிக்கையாகவும் அதனை உண்மைப்படுத்தும் விதமாக நாளுக்கு நாள் தற்கொலை அதிக கொண்டே இருக்கின்றது தற்கொலைக்கு அதிகமான பல காரணங்கள் இருக்கின்றது அதில் அடிப்படையான காரண காரணத்தை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இஷ்யூ பொருளாதார பிரச்சனை அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு இரண்டாவது மிக முக்கியமானது உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணக்கு உறவுகள் சரியாக அமையவில்லை என்றால் அதற்காகவும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த இரண்டு அடிப்படை காரணம்தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணமாக இருக்கின்றது பெரும்பான் பெரும்பான்மையான மக்களுக்கு இதை டபிள்யூஹெச்ஓ ஒரு அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறார்கள் இது உண்மை இன்னைக்கு இந்த கோவிட் நைன்டீன் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு என்பதே மிக நம் மனசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் இறப்பு விகிதம் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இப்போ இந்த இதோடு சேர்த்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் செய்தி ஊடகங்கள் வழியாக தினம் தினம் தற்கொலைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இந்த கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் தற்கொலை என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது காரணமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் வறுமையின் காரணம் சாப்பிட சாப்பாடு இல்லை அதனால குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது போன்ற இந்த செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அதிர்ச்சியாகவும் மனவேதனையாகவும் இருக்கின்றது இந்த தற்கொலைக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன இது ஏன்னா சமூக பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கான தீர்வு என்பது தெளிவாக இல்லை இஸ்லாம் இதுக்கு தெளிவான தீர்வை தருகின்றது அல்லா சுபான மனிதனை படைத்தது தற்கொலை செய்து கொள்வதற்காக அல்ல மனிதனை லட்சியத்தோடு இறைவன் படைத்திருக்கின்றான் அந்த லட்சியம் என்னவென்றால் இறைவனை புரிந்து அவனை வணங்க வேண்டும் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் அவனுடைய கட்டளைகளுக்கு மதிப்பளித்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதுதான் நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கு வந்ததற்கான அடிப்படை இலட்சியம் அதை மறந்து ஒருவர் தற்கொலை செய்து கொள்கிறார் என்றால் உண்மையிலேயே இறைவனுடைய கட்டளைக்கு அகெய்ன்ஸ்டாக அவர் எதிராக அவர் இருக்கின்றார் இறைவன் நம்மை படைத்தவன் அவனுக்கு நமக்கு உணவளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது அவன் தான் நமக்கு உணவளித்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் முதல்ல நம்பணும் அப்படி நாம் நம்பிட்டோன்னு சொன்னால் நாம் பிரச்சனையில் இருக்கும் பொழுது வறுமையில் இருக்கும் இறைவனிடம் இறைவனிடம்தான் நாம் திரும்புவோம் அவன் கருணையாளன் என்பதை நாம் நம்ப வேண்டும் நம்மை படைத்த இறைவன் கருணையாளன் வானத்தையும் பூமியையும் சந்திரனையும் சூரியனையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளையும் படைத்தவன் மீனுக்கு உணவளிக்கக்கூடியவன் சிறு வண்டுக்கு உணவளிக்கக்கூடியவன் எறும்புக்கு உணவளிக்கக்கூடியவன் நமக்கு உணவளிக்க மாட்டானா நம்மளுடைய குழந்தைகளுக்கு உணவளிக்க மாட்டானா நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்ய வேண்டும் முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் பிறகு இறைவனுடைய கருணையை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கின்றது இதையும் தாண்டி ஒருவர் தற்கொலை செய்தார் என்றால் முதலாவது இஸ்லாம் பதிவு செய்கின்றது இது மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய அநீதம் என்று தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சுஹானவச்சாலா கூறுகின்றான் வல தக்கு துளு அண்ட் ஃபுசக்கும் உங்களையே நீங்கள் கொள்ளாதீர்கள் உங்களையே நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் இது மிகப்பெரிய அநீதி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் மேலும் அல்லாஹ் சுஹானவச்சாலா சொல்லுகின்றான் அல்லாஹ கே நிக்கும் ரஹீமா நிச்சயமாக உங்களை படைத்த உங்களுடைய இறைவன் உங்கள் மீது கருணையோடு இருக்கின்றான் அவனிடம் நீங்கள் உங்களுடைய உதவியை தேடுங்கள் என்று இறைவன் கூறுகின்றான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மடமை காலம்னு ஒரு காலம் இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் அவளை எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் கொள்ளுவாங்க குறிப்பாக பெண் குழந்தைகளை கொல்லக்கூடிய புதை உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது மிக மோசமான வழக்கம் அது அதற்கு காரணமாக அவங்க சொல்கிறது இரண்டு தான் ஒன்று என்ன தெரியுமா நான் வறுமையில் இருக்கிறேன் அதனால் நான் கொள்கிறேன் மற்றொன்று எனக்கு பிறகு இந்த பெண் இந்த பின் பிள்ளை பா அதாவது வறுமையில் மாட்டிடக்கூடாது என்பதற்காக கொள்ளுவார்கள் இந்த இரண்டு காரணத்தை சொல்லுவாங்க அதனால தான் இறைவன் வந்து தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக இந்த இரண்டு காரணத்துக்காகவும் உங்களை கொள்ளாதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் முதல் காரணம் இப்பொழுது வறுமையை சந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்பதற்காக என்னுடைய குழந்தைகளை நான் கொள்கின்றேன் என்றால் அதற்கு இறைவன் சொல்லக்கூடிய மறுப்பு என்னென்னா ஒலா தக்கு துளு அவுலா அதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய குழந்தைகளை கொல்லாதீர்கள் மின் கின் வறுமையின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளை கொள்ளாதீர்கள் நஹ்னு நர்சுக்குக்கும் ஒஇாகும் உங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் நான் தான் அவர்களுக்கும் உணவளிக்கக்கூடியவன் நான் தான் என்று இறைவன் கூறுகின்றான் எதற்காக பயப்படுகிறீர்கள் எதற்காக வாழ்க்கையில் வறுமையை சந்திக்க முடியாது வறுமை என்றால் மிக கேவலமான ஒரு செயல் என்று நினைக்க வேண்டும் எல்லா சுகாரபத்தாயெல்லாம் சோதிக்கின்றான் நிச்சயமாக அவனே நமக்கு ரிசுக்களிக்கக்கூடியவன் அவனே நமக்கு உணவளிக்கக்கூடியவன் என்ற அந்த அந்த ஆழமான நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றான் மற்றொரு காரணம் ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் என்னுடைய குடும்பம் வறுமையில் போயிடுமோ இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு இந்த கோவிட் நைன்டீன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு இன்னும் அடுத்த வருஷத்தில் என்ன ஆகுமோ தெரியாது அதுக்கு அடுத்த வருஷத்தில் என்ன ஆகுமோ தெரியாது இந்த சமூகம் வறுமையில் தள்ளப்படும் இந்த சமூகம் ஒரு ஒருவேளை சோத்துக்கூட வழி இல்லாமல் போயிடும் அப்படின்னு நெகட்டிவான ஒரு திங்கிங் வறுமை வந்துவிடுமோ என்ற பயம் இது மனசனை ஆட்டி இருக்குது அதன் காரணமாக பல பேர் இன்றைக்கி டிப்ரெஷனில் இருக்கிறாங்க அது பெரிய முதலாளியிலிருந்து சிறு தொழிலாளி வரைக்கும் டிப்ரெஷனில் நாம் இருக்கிறோம் மன அழுத்தத்தில் நாம் இருக்கின்றோம் நம்ம பயப்பட தேவையில்லை அல்லா சொல்லுகின்றான் தன்னுடைய திருமறையில் தக்கு துளுவா உலாதக்கும் இந்த இடத்துல தான் சொல்கிறான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள் ஹஷியத் இம்லாக்கின் வறுமை வந்துவிடுமோ என்ற பயத்தில் முன்னாடி உள்ள வசனத்தில் வறுமையின் காரணமாக வறுமை வந்து இந்த வசனத்தில் வறுமை வந்துவிடுமோ என்ற பயத்தில் நீங்கள் கொள்ளாதீர்கள் நஹ்னு நான் ரிசுக்குகும் அவர்களுக்கும் நான் தான் உங் உணவளிக்கின்றேன் ஓ ஈயாக்கும் உங்களுக்கும் நான் தான் உணவளி உணவளிக்கின்றேன் அப்போ உணவளிக்கக்கூடியது இறைவன் படைத்த இறைவன் நம்ம நமக்கு ரிசுக்களிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் நம்மளுடைய வேலை என்னென்னா நாம் என்ன செய்ய முடியுமோ என்ன நம்மளால் பெஸ்ட்டாக சரியான முறையில் செய்ய முடியுமோ அதை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும் அவ்வளவுதான் ரிசுக்களிக்கக்கூடியவன் இறைவன் நமக்கு ஒரு சோதனை வருகின்றால் அந்த சோதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவன் இறைவன் நம்ம உயிரை மாயிற்று கொ மாய்த்து கொண்டதனால் பெரிய இவர் பெற்றவனாக ஆக முடியாது என்பதை தான் இஸ்லாம் வலுவாக சொல்கின்றது மேலும் இதை மிகப்பெரிய பாவமாக சொல்கின்றது அப்போது நாம் இந்த குற்றத்தை செய்யக்கூடாது குற்றத்தை செய்தால் இன்மையிலையும் நமக்கு நிம்மதியில்லை மறுமை மறுமை என்பது ஒரு நாள் நிச்சயமாக நம்மை படைத்த இறைவனை நாம் சந்திக்க வேண்டும் அந்த நேரத்தில் நான் உன்னை படைத்தது நீ உன்னை மாய்த்து கொள்வதற்காகவா உன்னை நீ படைத்து கொண்டாயா நான் படைத்தேனா யாரை கேட்டு நீ உன்னை மாய்த்து கொன்றாய் என்ற இந்த கேள்வியை கேட்டால் நாம் என்ன பதில் சொல்லுவோம் அதே நேரத்தில் நமக்கு உணவளிக்கக்கூடியது இறைவன் அல்லவா எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் மூன்றாவது இந்த சமூகத்தில் இதிலிருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் அறிமுக அறிமுகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான சொல்யூஷன் தான் சதகா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளை பொருளாதாரத்தை பிற மக்களுக்கு நாம் தர்மமாக வழங்குவது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஸ் ஹானவத்தால் தன்னுடைய திருமறையில் சொல்கிறாங்கம்மா ரசக்கு நாக்கும் உங்களுக்கு தந்த உங்களுடைய பொருளாதாரத்தை பிற மக்களுக்கு கொடுங்கள் தான தருமமாக கொடுங்கள் ஹதீஸ்லம் அஹமது சல்லாஹ் அலிவாஸ்லம் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான் என்ன கேட்பான் நான் பசியோடு இருக்கும்பொழுது ஏன் எனக்கு உணவு அளிக்கவில்லை என்று அந்த கேள்வியை கேட்பான் அப்போது அந்த மனிதன் சொல்லுவானா இறைவா உனக்கு எப்படி பசி வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இறைவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான்னு சொன்னா இந்த உலகத்துல இப்படி ஒரு மனிதன் பசியோடு இருந்தான் ஏன் அவனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கேட்பான் அப்ப நாம சாப்பாடு கொடுக்கறது நாம பொருளாதாரத்தை கொடுக்கறது இறைவனுடைய திருப்திக்காக அதை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் முஸ்லீம்கள் அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் வேகமாக அதிகமாக நாம் செய்ய வேண்டும் இந்த தற்கொலைகளை தடுப்பதற்காக நாம் அதிகமான இந்த சதக்காகலை அதிகமான தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் தற்கொலை என்பது மிகப்பெரிய குற்றம் இதை செய்யாதீர்கள் தற்கொலைக்கு எதிராக நாம் மிக வீரியமாக பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் வறுமை என்பதை நாம் உண்மையிலே வறுமையை சந்தித்த தான் நாம் இதற்கு முன்னாடி நம்மளுடைய தந்தை நம்மளுடைய தந்தைக்கு முன்னாடி தந்தை வறுமையை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டார்களா இல்லை அவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் நம்மளுடைய நிலை என்ன அவர்கள் கஷ்டப்பட்டாங்க வறுமையை சந்தித்தாங்க இறைவனிடம் கையேந்தினார்கள் இறைவனுடைய கருணையை அவர்கள் எதிர்பார்த்தார்கள் நாம் நல்லா இருக்கிறோம் அதுபோல தான் வறுமை என்பது ஒரு சுச்சுவேஷனில் வரும் பிறகு போயிடும் அது இறைவனிடம் கையெந்துவோம் இதுபோல் உள்ள காரியங்கள் சமூகத்துக்கு எந்த ஒரு பலனையும் தராது மாறாக சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு நெகட்டிவான இம்பேக்டை தான் ஏற்படுத்தும் அல்லாஹ் சுஹானவாத்தால் இதிலிருந்து என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாப்பானாக வாக்குறது ஆவானா அஹமதுல்லா ரபுலாளி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா